ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்லைனில் எப்படி ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். ஆன்லைனில் எவ்வளவோ ஜாப்ஸ் இருக்குது, பட் வந்து அமேசான் எம்ட்ரக் வந்து ஒரு பெஸ்ட் ஜாப்னே சொல்லலாம், ஒரு செக்யூரான ஜாப். அதாவது நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணி கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். இது வந்து ஒரு டைம் பாஸ்க்கோ இல்லை வேஸ்ட்டாக ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ண வேண்டியது கிடையாது. இது அமேசானோட டைஅப்பில் இருக்கங்காட்டி. இது அமேசான் மெக்கானிக்கல் ட்ரக் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, நிறையா ஜாப்ஸ் கீக்கர்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து இதில் வந்து ஜாப்பை வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நம்ம குவாலிஃபையாக இருந்தால் அந்த ஜாப்பை பிக் பண்ணி நம்ம அந்த வேலையை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதுக்குண்டான அமௌண்ட்டை வந்து இங்கே என்டர் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் விஷன் டர்க் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த சர்வே நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் 0.18 சென்ட், அதாவது US டாலரில் தான் அமௌண்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. இது மாதிரியே இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் இருக்குது. நீங்கள் எது எல்லா ஜாப்புமே நீங்கள் பண்ணலாம். இந்த ஜாப்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இப்படியே போக போக அப்படியே பிக் அமௌண்ட்டாக மாறும் நீங்கள் பண்ணுற ஒர்க்கை பொறுத்து. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 4.90 கொடுத்துருக்காங்க. அப்போ $4 உங்களுக்கு இந்த ஒர்க் முடிச்சிங்கன்னா, இந்த மாதிரி போக போக ஒரு $50, $15 இந்த மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கே நீங்கள் வந்து ஒரு $50லேருந்து $100 ஏர்ன் பண்ணலாம் இதில். அப்படி ஈஸியான ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து 2012 மேலே இந்த ஜாப் வந்து இந்தியாவில் நம்மளுக்கு வந்து வேலை கொடுக்கறதில்ல. என்ன ரீசன்னா, நம்ம இப்போது மற்ற நாடுகள்லாம் இந்த வேலை கொடுத்துக்கிட்டுருக்காங்க. இப்போ 2012 மேலே இந்த ஜாப்பை வந்து இந்தியாவில் நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணவங்கள்லாம் இந்த ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பேர் வந்து இந்த ஜாப் பண்ண முடியாமல் இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்குண்டான ஏர்னிங்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருவாங்க. என்ன மூடில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹிட்ஸ் அப்ரூவ் ஆகிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, நீங்கள் பெண்டிங்கில் இருக்கா, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். நீங்கள் பண்ணினதில் ஏதாவது எரர் இருந்தாலும் அதுவும் இந்த டீட்டெயில்ஸை காமிச்சிடும். ஒவ்வொரு ஒர்க்கும் ஒரு அசைன் பண்ண ஹிட் தான். அந்த ஹிட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து சர்வே கொடுத்துருப்பாங்க. அந்த சர்வே படி தான் நீங்கள் இந்த ஜாபை பண்ணணும். இப்போ 2012 மேலே நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடி அண்டு பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் இதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு மெயில் ஒன்று வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அப்படி அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அப்படி அப்ரூவ் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நாங்கள் மறுபடியும் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், அனபிள் டு எக்ஸ்டெண்ட் அண்ட் இன்விடேஷன் அட் திஸ் டைம். அதாவது இந்த டைம் உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்ப முடியாது, இப்போ நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் டச்லேயே இருங்கன்னு சொல்லி உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆன டேட்லேருந்து நீங்கள் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களே வந்து சரி நீங்கள் பெஸ்ட்டு ஒர்க்கராக இருக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு 2-3 ஹிட்ஸ் வந்து கொடுக்க வாய்ப்புகள் உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா 2012 யாருமே இந்த மெக்கானிக்கல் ட்ரக்கை யூஸ் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலைக்காக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு அப்படி யாருக்காச்சும் வேணும்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.